அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நமக்கு இஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளை பெற்றவங்க முஸ்லீமாக இருக்கனால நாம இஸ்லாத்துல இருக்கோம், முஸ்லீமா இருக்கோம். இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து ஆளானதுக்கு பின்னாடி நிறைய தியாகங்கள் செய்யப்பட்டிருக்குது. அந்த தியாகங்களில் மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடியவங்க தான் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். இவங்க தங்களுடைய நேரங்களை, பொருளாதாரத்தை, ஏன் தங்களுடைய உயிர்களை கூட தியாகம் செஞ்சு தான் இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நம்மளுடைய சொந்த வரலாறை நாம் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிரும் அப்படிங்கிற அடிப்படையிலும், இந்த தியாகச் செம்மல்களுடைய நினைவு விலைகளை நாம் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் தான் இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் நாம் இப்போ முதலாவது பார்க்க போகிறது யார் அப்படின்னா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மக்கால ரொம்ப கௌரவமான குடும்பமான ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு குடும்பம், காசுபணம் உள்ள, பொருளாதார பின்புணம் உள்ள ஒரு குடும்பம். எந்த அளவு அப்படின்னா, அன்னைக்கு தேதியிலே இவங்களுடைய அப்பா அம்மா வந்து, இவங்களுடைய தகப்பனார், இவங்களுடைய தாயாரெல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 200-300 கோல்டு காயின்ஸ் பெருமானம் உள்ள ஆடைகளை வாங்கி தருவாங்களாம். அந்த காலத்திலேயே நேர்த்தியாக ஆடை உடுத்தக்கூடிய பழக்கம் உள்ளவங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அருமையான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளவங்க. தெருவில் நடந்து போனாங்க அப்படின்னா அப்படியே அந்த தெருவே மணக்கும். முஸ்அப் ஒரு சபையில் இருக்கிறத, ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில் இருக்கிறத அந்த ஊர் மக்கள் கௌரவமாக நினச்சாங்க. இவ்வளவு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், செல்வாக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, இஸ்லாத்தை தழுவுனாங்க. எந்த அளவு அப்படின்னா, அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அந்தரங்கமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதை கேள்விப்பட்டு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து இஸ்லாத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதை பற்றியும் கவலையும் இல்லை. ஏன்னா யாரும் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. காரணம், ஒரு செல்வாக்குள்ள ஒரு குடும்பம். ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க மேலெல்லாம் வந்து அவங்கள அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருந்த காலகட்டம். ஆனால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே கை வைக்க பயப்படுவாங்க. காரணம் என்னென்னா, ஊரில் ஒரு முக்கியமான குடும்பம், பணக்கார குடும்பம், பொருளாதார பின்புலம் உள்ள ஒரு குடும்பம். அதனால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, யாரை நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரே கவலை என்னென்னா, அவங்களுடைய அம்மாவை பற்றி தான். அம்மா இவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலேயும், அவங்களும் தாயார் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க. அதனால தான் இந்த செய்தி கேள்விப்பட்டால் என்னுடைய தாயாருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும். அவங்க சிலை வணக்கத்தில் உள்ளவங்க, நான் இஸ்லாத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் இதை கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து தான் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விஷயத்தை மறைச்சு வைக்கிறாங்க. இப்படி காலம் போயிட்டே இருக்கும் பொழுது, ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 12-15 பேர் கொண்ட ஒரு குழுவை முதல் கட்டமாக ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹிஜ்ரத்தில் போனவங்களில் இவங்களும் ஒருத்தவங்க. ரொம்ப செல்வாக்கான உள்ள குடும்பம், நினைச்சதை சாப்பிடலாம், அந்த மாதிரி வாழ்ந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவுக்கு போகும்பொழுது இவங்களோட பயணத்தில் கலந்துக்கிட்ட சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் வறுமையில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பு பாம்பு தோல் மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போனவங்க ஒரு கட்டத்தில் ஒரு வதந்தி கேள்விப்பட்டு மக்காவுக்கு திரும்ப வர்றாங்க. இடையிலேயே திரும்ப வர்றாங்க. என்ன வதந்தி அப்படின்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக பகிரங்கமாக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஒன்று தான், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு போய் மத்தாஃபில் தவாஃப் செய்யக்கூடிய அந்த பகுதியில் சூரத்து நஜ்மை சத்தமாக ஓதுறாங்க. பக்கத்திலேயே வராண்டா பகுதியில் வந்து காஃபிர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அரபு இலக்கணத்திலையும் இலக்கியத்தையும் தேர்ச்சி பெற்றிருந்த அரபுகள் இந்த இஸ்லாம் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுட்டு அப்படியே மெய்மறந்து போயிடுறாங்க. மெய்மறந்து போய் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூராவை சஜ்தாவோட முடிக்கிறாங்க, சஜ்தா செய்கிறாங்க. மெய்மறந்து போன காஃபிர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடையே சேர்ந்து சஜ்தாவும் செஞ்சிடுறாங்க.
இது மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை உண்டாக்குச்சு. ஏன்னா நான் இஸ்லாத்தை வந்து ஒழிக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களுடைய தோழர்களையும் ஒழிச்சு கட்டணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருந்தா நீங்கள் இப்படி போய் சஜிதா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அவரோட சேர்ந்து அப்படின்னு ஒரு பெரிய அதிர்வலை உண்டாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த செய்தி ஹபஷாவுக்கு எப்படி போய் சேருது அப்படின்னா, மக்கால சுமூக நிலை திரும்பிடுச்சு, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லீம்களையும் சஹாபாக்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க காஃபிர்கள் அப்படிங்கிற மாதிரி வதந்தி போனவுடனே இதை கேட்டு தான் இடையிலேயே வந்து திரும்ப வர்றாங்க. அப்படி திரும்ப வரும்பொழுது மக்காவினுடைய எல்லையில் வந்து நாம் கேள்விப்பட்டது வதந்தி தான் தெரிஞ்ச உடனே சில பேர் திரும்ப போயிடுறாங்க, சில பேர் எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமான சித்திரவதைக்கு ஆளாகிறாங்க, சில பேரை வந்து அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்படி பிடிச்சி வைக்கப்பட்டவங்க தான் முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ தாயார்கிட்டையும் இவங்கள்ட்ட சொந்தக்காரங்க இவங்களுக்கும் வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருக்காங்க, நான் இஸ்லாத்தில் தான் இருப்பேன். இதை வந்து யாராவது எதிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய வரும்னு சொல்லிட்டு தாயாரை சந்தித்து பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுங்க, நாம் இவ்வளவு நாள் தவறான பாதையில் இருந்திருக்கோம், ஓரிரை கொள்கை தான், ஒரே இறைவன் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும், ஆட முடியும், இஸ்லாம் ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தாயார் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அவங்க அவங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. தாயர் என்ன சொல்லிட்டாங்க, இஸ்லாம் தான், இஸ்லாத்தை தான் நீ ஏற்றுக்கு நடப்ப அப்படின்னு சொல்லி சொன்னால் உனக்கு இங்கே இடம் கிடையாது, உனக்கு எந்த காசும் கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டு விட்டு விரட்டிடுறாங்க. முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலேருந்து கிளம்பி மறுபடியும் ஹபஷாவுக்கு போயிடுறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கு காலம் போய்கிட்டே இருக்கும் பொழுது இஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து மதீனாலெல்லாம் அன்னைக்கு தேதியில் மதீனா வந்து யஸ்ரிப், யஸ்ரிப்ல உள்ளவங்கள்லாம் வந்து இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு இப்படி ஒரு நபி வந்திருக்காராம், புதுசாக ஒரு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காராம், அதில் ஏராளமான நல்ல விஷயத்தை சொல்லித்தர்றாராம் அப்படின்லாம் கேள்விப்பட்டு அங்கேருந்து ஒரு 12 பேர் வர்றாங்க. 12 பேர் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கவும் செஞ்சுட்டு அவங்க கிளம்பி போகும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து நல்லா பயிற்சியான ஒரு நபரை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும், எங்கள் ஊர் மக்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ அவங்களோட இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய தூதுவராக அனுப்பப்பட்டவங்க தான் முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட ஹதீஜா அம்மாவுடைய சொந்தக்காரரான அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹிஜ்ரத் எப்படி வரலாற்றில் வந்து மிக முக்கியமான ஒரு கட்டமோ, மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயணமோ, அதே மாதிரி முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போன இந்த பயணமும் மிக முக்கியமான ஒரு பயணம். காரணம் என்னென்னா, முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் மதீனாவுக்கு போய் டோர் பை டோர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி சொல்லி இஸ்லாத்துக்கு சாதகமான சூழ்நிலையை ஆக்கி வச்சதுக்கு பிறகுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லீம்களும் மதீனாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. இதுக்கு பின்னணியில் முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பங்கு மிகப்பெரியது. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்ச ஒரு தூதுவர் இல்லையா, அங்கே போனவுடனே இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் பொழுது அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கும் உறுதுணையாக இருக்காங்க. இஸ்லாமிய பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது எந்த அளவு ஹதீஸில் வருது அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா போன்ற சூராக்களை அந்த ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்லாம் ஹதீஸில் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது ஒரு தடவை பனு அப்துல் அஷ்ஹல் அப்படிங்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த மதீனால பனு அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்தைச் சேர்ந்த அஸ்அத் பினு ஜுராரா அப்படி உசைது பினு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரலை. உசைது பின் ஹுலைர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நேராக முஸாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்கு வர்றார், உருவிய வாளோடு வர்றார், வாளை உருவிட்டு வர்றார், நேராக போய் வந்து முஸாபர் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு வர்றார். இங்கே முஸாபர் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க. நேராக உசைது பின் ஹுலைர் வந்தவர் வாழை உருவி, இங்கிருந்து வாழணும்னு நீ நினச்ச அப்படின்னா இங்கிருந்து போயிருங்க,
எங்கள்ல பலகீனமான உள்ளவங்களை ஏமாத்தி உங்களுடைய மார்க்கத்துக்கு நீ கூட்டுகிறியா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு ரொம்பவா கோபமா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு உசைத் இப்னு ஹுதைர அப்படியே வச்ச கண் வாங்காம பாக்குறாங்க. வேற எதுவுமே பேசல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி உசைத் வந்து ஒரு கட்டத்துல வந்து அமைதியா இருக்கும் பொழுது அப்போ முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இங்க உட்காருங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா அல்லது உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போயிடுறேன். நான் சொல்கிறத ஆனால் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பற்றியும் குரானை பற்றியும் அல்லாவை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எடுத்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது அதை கேள்விப்பட்ட உடனே உசைத் இப்னு ஹுதைர் மனசு மாறுறாரு, அங்கேயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். மதீனாவில் உள்ள மிக முக்கியமான தலைவர்களில் உசைத் இப்னு ஹுதைரும் அவங்களும் ஒருத்தவங்க. இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. மதீனாவில் உள்ள முக்கிய தலைவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்ட பொதுமக்கள் அவங்களும் இஸ்லாத்தில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. காலம் போகுது, அப்படி போக போக ஹிஜ்ரத்லாம் நடக்குது. ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி பத்ரு போர் நடக்குது. பத்ரு போரில் கடுமையான தோல்வியை சந்தித்த காஃபிர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் நடந்தது தான், முஸ்லீம்களை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது தான் உஹது போர். இந்த உஹது போரில் அன்னைக்கு தேதிக்கு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுலாம் ஆப்போசிட் சைடு காஃபிர்கள் சைடில் தான் இருந்தாங்க. உஹது போர் நடக்குது. உஹது போரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான வியூகங்கள்லாம் வகுக்கும் பொழுது சில குறிப்பிட்ட காவலர்களை சஹாபாக்களை ஒரு மலைக்கு பின்னாடி நிற்க வைக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள்லாம் போர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே போர் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த மலையிலேருந்து கீழே வரும்பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில், அதாவது ஆப்போசிட் டீம்ல அப்போ அவங்க இருக்காங்க, அவங்க தலைமையில் சில பேர்லாம் அப்படியே பின்னாடி வந்து முஸ்லீம்களை வளைச்சிடுறாங்க. காஃபியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடந்துகிட்டு இருந்த போர் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி முஸ்லீம்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. நிறைய சஹாபாக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிரிகள் நெருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்த கொடியை உயர்த்தி மேலே தூக்கி பிடிச்சி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி, ஏன்னா அந்த போர்ல கொடியை முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தம் போட ஆரம்பிச்சோன்னே எதிரிகள்லாம் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து சரமாரியாக வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கரமாக போர் செய்கிறாங்க. இதுக்கிடையில் ஒருத்தன் வந்து கையை வெட்டிடுறான், இன்னொருத்தன் வந்து ஈட்டியால் குத்திடுறான். குத்தினவுடனே இதில் வந்து முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாயிடுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை, இது வேற ஒரு சந்தர்ப்பத்தில், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நோம்பு திறக்கிறதுக்காக உட்காந்துருக்கும் போது நிறைய பழ வகைகள்லாம் அறுசுவை உணவுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு நோம்பு திறக்கிறதுக்காக, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுகிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள முசாபு மாதிரி உள்ள தோழர்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள் எல்லாம் எங்களுக்கு மறுமையிலேயே கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுனாலேயே அவங்க அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுட்டு முன்னாடி போயிட்டாங்க. இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா அல்லாஹ் கொடுக்க வேண்டிய வெகுமதிகள் அன்பளிப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலேயே முடிஞ்சிடும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அங்கே போர்க்களத்தில் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் வந்து ஷஹீதாயிடுறாங்க. குற்றுயிரும் குலையிறமாக இருந்து அவங்களுக்கு ரூகெல்லாம் போயிருது, ஏகப்பட்ட காயங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணத்தில் ஆணி பாஞ்சிருது, அவங்களுடைய பல் ஷஹீதாயிருது. அப்படியே சஹாபாக்களுடைய அந்த சடலங்களை எல்லாம் பார்க்குறாங்க. முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சடலத்தில் நின்றுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. 33 சூறால 23 ஆயத்து, 21 ஜுஸ் எடுத்துட்டிங்கன்னா அது கடைசி பக்கத்தில் இந்த ஆயத்து இருக்கும். مِنَ الْمُؤْمِنِينَ رِجَالٌ صَدَقُوا مَا عَاهَدُوا اللَّهَ عَلَيْهِ فَمِنْهُمْ مَنْ قَضَى نَحْبَهُ وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرُ وَمَا بَدَّلُوا تَبْدِيلًا. மூமின்களில் சில பேர் இப்படியே இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்க உண்மைன்னு நிரூபிச்சிட்டாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த வாக்குறுதி, இதோ நிரூபிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து இவங்க பின்வாங்க போறது கிடையாது, மாற போறது கிடையாது அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஓதுறாங்க. கிட்டத்தட்ட 15 உழைப்பு, இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் உஹது போர் நடக்கின்ற அந்த சூழல் வரைக்கும்
பதினஞ்சு வருஷம் உழைப்பு கொட்டி இந்த மாதிரி முத்து மாணிக்கங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபாக்களை தான் பெருவாரியான எண்ணிக்கை உள்ள சஹாபாக்களை 70 பேரை வந்து இழந்திருக்காங்க. கண்ணீர் வடிச்சுட்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்து ஷஹீதானவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க அல்லாஹுவினுடைய பாதையில் ஷஹீதானவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுடைய தூதராகிய நான் சாட்சி அப்படின்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்போ அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹு அவனுடைய ஆட்சி காலத்துலலாம் சுமூகமாயிருந்து இஸ்லாம் பரவலா இந்த பரவை ஆரம்பிச்சிருச்சு. முஸ்லீம்களுடைய நிலையெல்லாம் கொஞ்சம் மேம்பட்டு கொஞ்சம் மேல் தரத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க, இப்படி முதல் முதல்ல ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபியான முசாப் எதையுமே அவர் வந்து அனுபவிக்காமல் போயிட்டாரு. அதாவது ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி முஸ்லீம்களுடைய நிலை மேம்பட்டு நிற்கும் அப்படிங்கிற இந்த நிலையை அனுபவிக்காமல் போயிட்டாரே, முத முதல்ல செஞ்ச ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபி அல்லவா அவர் அப்படின்னு நாயன் முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நினச்சி பார்த்ததெல்லாம் வரலாறுகளில் இடம்பெற்றிருக்கு. இப்பேற்பட்ட தியாகங்களுக்கு பின்னாடி தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து ஆளாக்கி இருக்குது. இஸ்லாம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நாம் எந்த விதத்திலையும் அதை நம்ம வந்து லேசாக நினைச்சிடவே கூடாது, இழிவாக நினைச்சிடவே கூடாது. அந்த தியாக சிம்மங்கள்களில் அடுத்தடுத்து நாம் அடுத்தடுத்த சஹாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நினைச்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.